ஒரு பெண்ணுக்கு ஒரே ஒரு பையன், சிறு பையன், நல்ல சீரும் சிறப்போடு நல்லா வளர்றா. அப்படி இருக்கின்ற நேரத்துல திடீர்னு அவருக்கு ஒரு உடம்பு சரியில்லாத வந்து இறந்து விட்டாரு. உடனே அந்த அம்மா இதையும் பொறுக்கமா அழுறா, கத்தி கத்தி அழுறா, ஒரே ஒரு பையன் ஆச்சே, இப்படி ஆயிப்போச்சே, இறந்து விட்டானே அப்படின்னு நெஞ்சி அடிச்சுன்னு அழுறன்னு அழுறாபடி, கதர்றாபடி, துடிக்கிறாபடி, பெறல்றாபடி. அம்மா அண்ணா சாரதா மாட்டு ஓடிறாபடி. அம்மா நான் உன்னையே நினைச்சிருக்கிறேன் அம்மா, என்னுடைய பையனுக்கு இப்படி ஆயிப்போச்சு அம்மா, எப்படியாவது நீங்க காப்பாற்றுங்க அம்மா அப்படின்னு அன்னை சாரதாவிடம் முறையிறாங்க அந்த அம்மா. அந்த அம்மா காதல் கேட்டுன்னு அந்த அம்மா ஓன்னு அழுறாங்க. இது என்னடா இது, வர்றவங்களுக்கு எல்லாம் ஒரு புத்திய சொல்லுவாங்க, இந்த அம்மா அழுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க சிஷியர்கள்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க, ஓன்னு அழுறாங்க. அந்த மகனை இழந்த தாயை விட அன்னை சாரதா அம்மா சத்தம் போட்டு அழுறாங்க. இந்த அம்மாக்கே ஒரு இதாயிப்புச்சு, என்னம்மா பெத்தவள் நான் அமைதியா இருக்கிறேன், கொஞ்சம் சாந்தமா இருக்கிறேன், என்னை விட நீங்க ஓங்கி அழுறீங்களம்மா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு இந்த அம்மா சமாதம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சிஷியர்கள்லாம் பார்க்குறாங்க, என்ன இது இப்படி இருக்குது, இந்த அம்மா அழுறாங்களே அப்படின்னு. வாசனாம்சி தீர்ணானியத்தா விகாயா, பழைய உடைகளை கலைந்து விட்டு புதிய உடைகளை மனிதன் அணிவது போல ஆன்மா பழைய உடைகளை விட்டு பிரிந்து புதிய உடைகளை அடைகிறது என்று கீதா உபதேசம் செய்வார். அவரே இன்னைக்கு அழுகிறாரா அன்னை சாரதம்மா அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. அவரு ஸ்டேஷன் வந்து விட்டது, அவன் அம்மா இறங்கிட்டாங்க, அவன் காலம் முடிஞ்சு போச்சு, எனது ஸ்டேஷன் வந்ததும் நானும் இறங்கி ஆக வேண்டுமே என்று மனைவியை பிரிந்த காலத்தில் இதை குறிப்பிட்டார் வாரியார்கள் சுவாமிகள். அவர் சொல்றாரு, மனைவிழந்த சோகத்துல அவங்களுடைய காலம் வந்து விட்டது, அவரது ஸ்டேஷன் வந்து விட்டது, அவர்கள் இறங்கி விட்டார்கள், அவர் சென்று விட்டார்கள். அதே நேரத்தில் எனது ஸ்டேஷன் வந்ததும் நானும் இறங்கியாகத்தானே வேண்டும். இது எப்ப சொல்றாருன்னா, வாரியார் சுவாமி மனைவி இழந்த காலத்தில் இதை குறிப்பிட்டார் வாரியார் சுவாமி அவர்கள். பிறப்பன் உணர்ந்தா இருப்பு உண்டு, அது யாராலும் தடுக்க முடியாது. இது உண்மைதானே, இது நடக்க போவது நிஜம்தானே, இது அது யாரா இருந்தா சரி, பிறப்பன் இருந்தா இருந்தாகத்தானே வேண்டும். ஆண்டு ஆண்டுக்கு காலமாக அழுந்தாலும் ஆண்டவன் அவரை போவதில்லை, இதை குறிப்பிடுகிறார். நாமளும் வந்த அந்த ஸ்டேஷன் வந்தவன் எனக்குத்தான் ஆக வேண்டும் சொல்லாம சொல்றாரு. நமக்கு விதி வந்தா போய்தான் ஆகணும், இது யாரும் தடுக்க முடியாது அல்லவா அப்படின்னு சொல்றாரு.